manometer reads the pressure of a gas in an enclosure as shown in figure 10.25. pressure of the gas enclosed, idu first case. idla pressure of the gas irukku, idu first diagram. The liquid used in the manometer of the mercury and the atmospheric pressure is 76 meter. Okay, the diagram, first diagram cutting. Give the absolute and gas pressure of the gas in the enclosure for the case A and B. Unit should be in centimeter of mercury. You want a newton per meter square levanta? Centimeter of mercury la unit kudu. Rend case. Nalla gavanichukonga. In the case, உள்ளுக்குள்ள இருக்க பிரஷர் அதிகம், அதனால லிக்விட் அந்த மெர்குரி கொஞ்சம் மேல ரைஸ் ஆயிடுச்சு. சரியா? இப்போ இந்த கேஸ்ல காஸ் அப்சல்யூட் அண்ட் காஸ் பிரஷர் ஆஃப் த கேஸ் இன் த என்க்ளோசர், இதுல எவ்வளவு பிரஷர் உள்ளுக்குள்ள இருக்கப்போ, உள்ளுக்குள்ள இருக்க பிரஷர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ்லயும் வாட் வில் பி த பிரஷர் இன்சைட் த பம்ப், இந்த உள்ளுக்குள்ள இருக்க காஜ் பம்ப்ன்றது உள்ளுக்குள்ள இருந்து என்ன பிரஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்பா. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ பொறுத்தவரை நல்லா கவனிங்க, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ பொறுத்தவரை ரெண்டு பிரஷர் இன்வால்வ் ஆகணும். ஒன்னு மெர்குரிக் பிரஷர், அதான் அட்மாஸ்பிரிக் பிரஷர். அப்போ டோட்டல் பிரஷர் இன் தி ஃபர்ஸ்ட் கேஸ், கேஸ் 1 will be 1 அட்மாஸ்பிரிக் பிரஷர் பிளஸ் பிரஷர் given. In the pressure given nala da, appa atmospheric pressure 76 centimeter of mercury. Ide unit la plus pressure given. Okay. In the pressure given nala da, idu 20 centimeter rise aachu. What is the formula? Hey, pressure formula H rho g. H evalave 20 சென்டிமீட்டர் இன்டு ரோ எவ்வளவு 13.6. ஏன் சார் 13 சென்டிமீட்டர்ல கொடுத்தா அதை கிராம் பர் சிசியில கொடுத்துருப்பேன். இன்டு ஜி 980, அதை நம்ம நார்மலா ரெண்டுக்குமே எடுத்துருக்க மாட்டோம், வெறும் அந்த லெங்க்த மட்டும் தான் சொல்லுவான். அப்போ இது ப்ரெஷர் 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி, இத 20 அதேதான் 20 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி முடிஞ்சு போச்சு. இது 20 சென்டிமீட்டர் ரைஸ் பண்ணுச்சு, அது கரஸ்பாண்டிங் டு மெர்குரி தானே. அப்ப 20 சென்டிமீட்டர் மெர்குரி பிரஷர் ரெண்டே ஆட் பண்ண, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் பிரஷர் गिवन பை தி பிரஷர் காஜ், இது கொடுத்த பிரஷர் அட்மாஸ்பிரிக் பிரஷர் பிளஸ் பிரஷர் விச் லிஃப்ட் தி மெர்குரி டு 20 சென்டிமீட்டர்ஸ், ரெண்டே ஆட் பண்ண 96 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி. இது ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த டியூப்ல இருந்து வந்த பிரஷர் எவ்வளவு பிரஷர், புரியுதா இல்லையா? ஒன்னு மெர்குரிய ரைஸ் பண்ண பிரஷர் தான் இது 20 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி. அடுத்தது அட்மாஸ்பிரிக் பிரஷர் 76, ரெண்டையும் இப்ப பேலன்ஸ் பண்ணிடு. இந்த ரெண்டாவது கேஸ் நீ கேர்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது கேஸ பொறுத்தவரை ஒன்னு அட்மாஸ்பிரிக் பிரஷர் இருக்கு, அட்மாஸ்பிரிக் பிரஷர், ஆனால் இங்க பிரஷர் டிராப் ஆகுது. லிக்விட்ல இந்த லிக்விடுடைய இங்கிருந்து வர்ற பிரஷர் இல்ல ரெடியூஸ் ஆகுறதுனால மைனஸ் போட்டு 18 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி போட்டு. ரெண்டு டயக்ராம கிளியரா இருக்கணும். 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி மைனஸ் 18 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி, 76ல 10 போச்சுன்னா 66, அப்ப 58 ஆயிருமாடா. 58 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி பிரஷர் எதுல, இதுல அப்சர்வ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள புட்டி எழுத்துட்டு இருக்கு. சோ சென்டிமீட்டர் காத் பிரஷர். அடுத்தது இது ரெண்டாவது பார்ட். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல இதுல கொடுத்த பிரஷர் இது. இப்போ இந்த லிக்விட்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்க பிரஷர் 58. ஏன் புரியுதா 58? 58 இருக்க ரீசன், இது
அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் ஆக்ட் பண்ணுது, இந்த லிக்விட் உள்ளுக்கு பிடிச்சி எடுத்துட்டு இருக்கனால இந்த 18 சென்டிமீட்டர் ரைஸ் ஆச்சு. அப்போ இந்த லிக்விட்ல இந்த பம்ப் கொடுத்த ப்ரெஷர் 58 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணிட்டு அடுத்துட்டு இருக்கு. மூணாவது பார்ட் இதுல இருக்கு. இதுல இன்னொரு பார்ட் இருக்கு, ஹவு வுட் பி த லெவல் சேஞ்ச். ஓ அந்த சம் இல்லையோ, அப்ப நம்ம முடிஞ்சதோ இந்த சம் சம் தானே. 10.22 தான பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி, ஹவு த லெவல் சேஞ்ச் இன் த கேஸ். ஓ ஃபர்ஸ்ட் பார்ட் தான் முடிச்சிருக்கோம். இப்ப நம்ம முடிச்சது ஏ பார்ட் மட்டும் தான் முடிச்சிருக்கோம், இன்னும் பி பார்ட் இருக்கு. அப்போ ரெண்டு டைப் ஆஃப் ப்ரெஷர், இந்த டயக்ராம்ல இந்த ப்ரெஷர் காஜ் இவ்வளவு ப்ரெஷரை கொடுத்துருக்கணும், இந்த டயக்ராம்ல இந்த காஜ் கொடுத்த ப்ரெஷர் இது, சரியா? அடுத்தது மூணாவது கேஸ், கேஸ் பி. இதுதான் நம்ம கொஞ்சம் கேப்லா பண்ணோம். ஹவு த லெவல் சேஞ்ச் இன் கேஸ் பி. கேஸ் பில இந்த லெவல் சேஞ்ச் ஆகும் இஃப் 13.6 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர், இதுக்கு மேல 13.6 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டரை போர் பண்ணிட்டேன் மேல, போர்ட் இன் த ரைட் தம்ப் ஆஃப் த மேனோமீட்டர். ஓகே, இப்போ ஹவு வுட் த லெவல் சேஞ்ச் இந்த மெர்குரியில, இப்போ என்ன நடந்திருக்கும் இந்த லெவல் இதே மாதிரி இருக்குமா? இதை ப்ரெஷர் கொடுத்தோன்னே இது கொஞ்சம் உள்ளுக்குள்ள போயிருக்கும், எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள போச்சு அதான் இப்போ க்வெஸ்சன். சரி, இப்போ இந்த ப்ரெஷர்ன்றது ப்ரெஷர் டியூ டு வாட்டர், ப்ரெஷர் டியூ டு வாட்டர் வில் பி ஹெச்ரோஜி தான். H எவ்வளவு? 13.6 சென்டிமீட்டர் இன்டு ரோ எவ்வளவு? 1000. ஓஹோ, கிராம்ல வச்சிருக்கோம் 13.6 சென்டிமீட்டர். அப்போ 1 கிராம் பர் சிசி தான், 1 தான். புரியுதாடா? நம்ம கிராம் பர் சிசியில வச்சிருக்கோம், 1 கிராம் பர் சிசி, ஜி 980. இதுதான் ஜினே வச்சுக்கிற ஜி இன்டு ஜி. இது ப்ரெஷர் ஆஃபர்ட் பை வாட்டர். இப்போ அதே ப்ரெஷர் ஆஃபர்ட் பை மெர்குரி, ஹெச் தான் நீ கண்டுபிடிக்கணும். ரோ மெர்குரி 13.6 ரைட் தான் இன்டூ ஜி, ரெண்டு ஈக்குவல் தானே அந்த இடத்துல. இது கொடுத்த ப்ரெஷரோ இந்த ப்ரெஷர் ஆன் த மெர்குரி ஈக்குவல், ரெண்டே ஈக்குவல் பண்ணு. 13.6 இன்டூ ஜி ஈக்குவல் டு ஹைட் டிராப், இதுதான் டிராப் ஆன ஹைட் மெர்குரியில ஆக்ட் பண்ண டிஸ்டன்ஸ். அப்ப ஹெச் இன்டு 13.6 இன்டு ஜி, ஜிஜி கேன்சல் ஆயிரும், 13.6 கேன்சல் ஆயிரும். அப்ப எவ்வளவு? 1 சென்டிமீட்டர் இந்த மெர்குரி டிராப் ஆயிரும். செகண்ட் பார்ட் ஆஃப் த சம் மறுபடியும் சொல்றேன், இந்த லெவல்ல 13.6 சென்டிமீட்டருக்கு வாட்டரை போர் பண்ணி வச்சிட்டேன். இப்ப என்ன சொல்றா, நீ 13.6 சென்டிமீட்டர் லெவல்ல வாட்டரை வச்சோன்ன இந்த மெர்குரி இப்படியே இருக்குமா, அல்ல என்ன கொஞ்சம் டெப்த் போகுமாண்ணா? டெப்த் போகும். எவ்வளவு டெப்த் போகுமா? ஒரு அதை எப்படி வச்சு பேலன்ஸ் பண்றோம்? ப்ரெஷர் ஆஃபர்ட் பை த வாட்டர், இந்த வாட்டர் ஆஃபர் பண்ண ப்ரெஷரும், அப்போ அதுக்கு ஈக்குவலண்டா மெர்குரியில ஆக்ட் பண்ற ப்ரெஷர் டு பேலன்ஸ் இட். அதான் மெர்குரி ஆஃபர்ட் பை த ப்ரெஷர் ஆஃபர்ட் பை த மெர்குரி, ரெண்டே ஈக்குவல் பண்ணும். ஈக்வேட் பண்ணா மெர்குரியில எவ்வளவு ஹைட் அது வேரியேஷன் இருக்கணும் அந்த ப்ரெஷர் கரஸ்பாண்டிங் டு த வாட்டர், 1 சென்டிமீட்டர், அவ்வளவுதான். அப்போ எழுதுறப்ப நீ என்ன சொல்லுவ, த டியூப் த மெர்குரி வில் டிப்ரஸ் டு எ டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் 1 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட் டிஃபரண்ட், அது ஒரு சம் டயக்ராம் வச்சு பட்ட சம். அப்போ இதுல நல்லா கவனிக்கணும், ரைஸ் ஆகுதுன்னா இது ப்ரெஷர் கொடுக்குதுன்னு அர்த்தம், லோவர் ஆகுதுன்னா இது ப்ரெஷரை எடுக்குதுன்னு அர்த்தம். எவ்வளவு சென்டிமீட்டர் ப்ரெஷர் எடுத்துருச்சு? 80. ஏன் பாசிட்டிவ்ல வந்துச்சு? அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் 76, அதுல 18 எடுக்குது. அப்போ நெட் ப்ரெஷர் ஆஃபர்ட் பை த பம்ப் எவ்வளவு? 58 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி ப்ரெஷர். எல்லாமே நம்ம நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரா கன்வெர்ட் பண்ணாம எல்லாமே ப்ரெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் கிரேடியன்ட், அதாவது ப்ரெஷர் லெங்க்னுவாங்க, லெங்க் டேர்ம்லயே ப்ரெஷரை எல்லா சமயம் போடுவோம்.